புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட தென்னஞ்சாலை ரோடு பகுதியில் உள்ள கண்ணகி வீதியில் கழிவுநீர் சாக்கடை அடைப்பை உடனடியாக தீர்வுக்கு கொண்டு வருமாறு அரசு அதிகாரிகளை சிஎச்ஐ சட்டமன்ற உறுப்பினர் நேரு கேட்டுக் கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட தென்னஞ்சாலை ரோடு பகுதியில் உள்ள கண்ணகி வீதியில் அடிக்கடி பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு அப்பகுதி வீதிகளில் கழிவுநீர் வழிந்து ஓடும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் மக்கள் நலத்திட்டப் பணிகள் ஏதும் அந்த பகுதியில் செய்யாத நிலையில் தற்பொழுது புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற வாய்க்கால்கள் அமைக்கும் பணிகள் நடந்து வருகிறது. சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் நடந்து வரும் இந்த பணிகளில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் கண்ணகி வீதியில் அடிக்கடி பாதாள சாக்கடை அடைப்பும் ஏற்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் இருந்து வந்த புகாரின் அடிப்படையில் அப்பகுதி மக்களின் வேதனையை அறிந்து கொண்ட உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளை அப்பகுதிக்கு உடனடியாக அழைத்து மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசித்தார். மேலும் அப்பகுதியில் உள்ள கழிவுநீர் சாக்கடை அடைப்பை உடனடியாக தீர்வுக்கு கொண்டு வருமாறு அரசு அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து அப்பகுதி ஆய்வின்போது பொதுப்பணித்துறை, பொது சுகாதார பிரிவு செயற்பொறியாளர் உமாபதி, நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம் மற்றும் இளநிலை பொறியாளர்கள் சங்கர், கொப்புசாமி மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த குணசேகரன், வேலாயுதம் மற்றும் பலர் உடன் சென்றனா்.